Hi friends, welcome to Tamil Paramaringal channel. இன்னைக்கு வந்து ஒரு non-veg dish தான் பார்க்க போறோம். இது வந்து சுவரொட்டி. சுவரொட்டி கிரேவி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சுவரொட்டினா ஒண்ணும் இல்ல, நம்ம ஆடு இருக்கு இல்லையா அதோட மண்ணீரல் தான். நிறைய பேருக்கு சுவரொட்டின் நேம் சொன்னா தெரியாது. இது வந்து இங்கெல்லாம் வந்து ஆடோட சேர்த்து கட் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம கறி வாங்குறோம் இல்லையா, அந்த ஆடு பீஸோட சேர்த்து கட் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம ஈரல் மங்கா வாங்குற மாதிரி இதுவும் தனியா சொல்லி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏன்னா இது வந்து ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ அனிமியா இருக்கு, இல்லை வந்து உங்களுக்கு மென்சுரேஷன் சைக்கிள் ரெகுலரா இல்லை இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னா இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நானே நிறைய வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இதை சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கே வந்து இங்கே ஒரு பீஸ் தான் கிடைச்சிது. ஏன்னா இது வந்து சொல்லி வச்சு தான் நான் வாங்குற மாதிரி இருந்தது, அதுவும் வீக் டேஸ்லன்றனால எனக்கு ஒரு பீஸ் தான் கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பாருங்கள், முன்னாடியே சொல்லி வச்சு தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி வச்சுட்டு வாங்குங்க. வீக் டேஸ்னால ஒரு ஆடு அறுத்தனால ஒன்று தான் கிடைச்சிது எனக்கு. ஒரு ஆட்டுக்கு ஒன்று தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒன்று தான் கிடைச்சிது. இருந்தாலும் நான் என் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு நானே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹீமோக்ளோபின் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறபோது நான் இந்த மாதிரி இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த சுவரட்டினா என்னன்னு தெரில. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதை வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக ஒரு பீஸ் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நான் இதை வந்து கிரேவியாக செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து சுக்காவும் செய்யலாம், இல்லைன்னா சுட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட ஆப்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, குருமா மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த கறி மாதிரி கொஞ்சம் சவுக் சவுக்குன்னு ஜூஸியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப டைம் எடுக்காது, செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்படின்னா நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சிருக்கேன், ஃபுல்லாக கழுவிட்டு இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண போகிறேன். நம்ம பன்னீர் க்யூப் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ண கட் பண்ணால் பிளட்டு நிறையா வரும் இதுலேருந்து. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுறதுனால ஓகே, இல்லை சும்மாவாக கூட வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப வாஷ் பண்ணிடாதீங்க, இதில் உள்ள பிளட்டு தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ ரொம்ப வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க பிளட் எல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நான் இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மறுபடியும் கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நான் ரெண்டு மூணு பீஸ் கிடைச்சப்பறம் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு பீஸ் இருந்தாலும் அதை பண்ணி காமிக்கலான்னு பண்ணுறேன். இது வந்து இப்போது வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நான் கீரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா அரைக்க தான் போகிறேன், அதனால் கீரி எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிறதுனா நான் இப்போ ஒரு பீஸ்னால ஒரு ரெண்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருப்பேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் போடுறதா இருந்தால் ஒரு ஹாஃப் கப் இல்லை ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சோம்பும் சீரகமும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இதோட சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் இந்த கிரேவி செஞ்சிடலாம். நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் குக்கிங் ஆயில் தான், கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, சோம்பு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இது கூட கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் வேற போடுறோம். ஸோ உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா அதில் காரம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பில் போட்டுடலாம்.
இப்போ வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு தடவை வதக்கிடுவோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம்னாலும் வெறும் பூண்டு மட்டும் கட் பண்ணிட்டு கூட போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என் நான்வெஜ்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு போகலாம். நான் லாஸ்ட்டாக இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து கறி வேகணும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த செவரட்டியை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் வெளில வரும் இல்லையா, அதெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி வெளில விடும். இது கூட வந்து அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது பார்க்க கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏன்னா அவ்வளோ நல்லது. இது நம்ம வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகணும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்ரைஸ் கூட வேண்டாம், வீக்லி ட்வைஸ் கூட சாப்பிட்லாம். நல்லா வதங்கிருச்சு, அந்த கவுச்சி ஸ்மெல்லும் போயிடுச்சு. இதுலேருந்து பாருங்க, இது நல்லா கருப்பாக தான் வரும், உங்களுக்கு கிரேவியே நல்லா பிளாக் கலரில் தான் மாறிடும். இது வந்து மிளகாத்தூள், நான் வந்து வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் செக் பண்ணிட்டு, ஏன்னா தேங்காய் வேற ஆட் பண்ண போகிறனால கொஞ்சம் காரம் இழுத்துரும், அதனால நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து ஒரு தடவை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஈஸியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், தூக்கில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினேன். இப்போ வதங்கிருச்சு, மிளகாத்தூள் போட்டு வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் இதில் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட தண்ணி சேர்க்க போகிறேன். உப்பு நம்ம எங்கேயுமே போடல, ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கறி வேகணும் இல்லையா. ஸோ தண்ணி பத்தாமல் வச்சோம்னா தூளில் பிடிச்சிரும். எக்ஸஸாக தண்ணி இருந்தால் ஒன்றும் பயப்படாதீங்க, லாஸ்ட்டாக வந்து நம்ம அதை வத்த விட்டுறலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அது தண்ணி வந்து வத்திடும். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா இது எப்படியும் ஒரு 5-6 சவுண்டு வேகணும். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறேன். நான் உப்பு சேர்த்துக்கலாம், அதோட உப்பு தான் நம்ம என்ன சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு, இது வந்து ஒரு 4-5 சவுண்ட் வச்சு பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த கறி வேகல அப்படின்னா மறுபடியும் 2-3 சவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து
நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் இஞ்சி ஆட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டியா குட்டி சைஸ்க்கு சின்னதா இஞ்சி ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் இல்லையா, அதனால இது வந்து ஒரு 5 விசில் வரட்டும், நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கலாம், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் கிட்ட விட்டுட்டேன். கறி குட்டி பீசஸ் எல்லாம் குட்டி குட்டியா போட்டதுனால எனக்கு சீக்கிரம் வெந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து நான் வந்து சாதத்தில் போட்டு கிரேவி மாதிரி சாப்பிட போகிறனால நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கே வச்சுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் வேணும் மசாலா மாதிரி ரொம்ப திக்காக வேணும், கொஞ்சமாக ஒரு தொக்கு மாதிரி வேணும்னா இதை நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கிரேவிலாம் இஞ்சிடும், நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அதுவும் சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை வந்து பீசஸ் குட்டியாக தான் இருக்கும், ஒன்று ரெண்டு பீசஸ் தான் கிடைக்கும். ஆனால் அந்த கிரேவியில் வந்து நமக்கு வந்து அந்த பீசஸில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து கிரேவியில் இறங்குறதுனால கிரேவியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் நம்ம ஈரல் மாங்காய் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும். உங்களுக்கு நீங்கள் ஈரல் மாங்காய் வாங்கும்போது இதை சேர்த்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து தனியாகவே இந்த மாதிரி டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் கழுவும் போது முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ரவுண்ட் பீஸா, அதை வந்து நீங்கள் நடுவில் வந்து அந்த கருதில் வடக்கம்பின்னு சொல்வீங்கள்ல, அதில் குத்திட்டு நீங்கள் வந்து இந்த நம்ம இது பண்ணுற மாதிரி பார்பிக்யூ பண்ணுற மாதிரி அடுப்பில் காமிச்சு எடுத்தீங்கன்னா அதுவும் கூட சுட்டு சாப்பிட்லாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சிம்பிளான கிரேவி தான், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு நிறையா இது கொடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் லிங்க்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். I'm going to go to the next one.